ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்த பாட்டை பார்க்கலாம், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாலும் அம்மா அப்பா ஒரு விருப்பத்துக்காக வந்து நான் வந்து பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அம்மாவுக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பொண்ணு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி தான் ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 6 மணி இருக்கும் ஈவினிங் வந்திருந்தேன். அவங்க வெளியூருங்கிறதுனால காலையிலேயே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நான் வந்து உள்ளே நுழைஞ்சோடனே அத்தை மாமா ரெண்டு பேருமே வந்து, வாடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? இங்கே பார்த்தா தான் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது, ஒரு ஃபோன் கூட பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார். இல்லை மாமா, எனக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும், காலைல போனால் நான் நைட்டு தான் இந்த டைம் தான் வருவேன். வந்தும் சில டைம் வந்து ஓட்டியும் பார்ப்பேன், அதனால் வந்து அந்த அளவுக்கு என்னால் வந்து அம்மா அப்பாவோட பேசுகிற டைமே ரொம்ப கம்மியாக மாமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு மாமா சொன்னார், வேலையெல்லாம் முக்கியம் தான்டா, இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் வந்து, உனக்கு தெரியாததில்ல, நானும் வந்து ஒரு கம்பெனியில் 25 வருஷமாக வேலை பார்த்துருந்தேன். இருந்தாலும் அத்தைக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டேன், பிள்ளைங்களை பார்க்காமல் இருக்க மாட்டேன், உங்கள் அம்மா வேணால் வந்து பார்ப்பேன் மாதத்தில் ஒரு டைம்னாச்சும். அதனால் நீ வந்து அந்த இதில் இருந்தாலும் சுற்றி உள்ள ஃபேமிலியும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா இனிமேல் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அத்தை சொன்னாங்க, அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவன் வந்து பொண்டாட்டி பிள்ளைன்ட்டு அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு சீக்கிரம் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நாங்களும் பார்க்குறோம் தான், ஆனால் வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் வேணால் இங்கே ஊரில் ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மாமா சொன்னார், 2-3 பொண்ணுங்க நம்ம சொந்தத்திலே இருக்குது, நான் கேட்டு பார்க்குறேன், இந்த கல்யாணம் முடிக்கட்டும் அப்புறம் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுங்க மாமா, நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு நான் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணத்துக்கு நீ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடணுண்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அம்மா 1 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து, நான் கம்பெனியில் கேட்டு பார்க்குற மாமா லீவ் என்ன ஆகுதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்து அன்றைக்கி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து காரணம்லாம் சொல்லக்கூடாது, நீ இன்றைக்கி வந்தால் தான் நாளைக்கு நாங்கள்லாம் உனக்கு வருவோம், அப்போ தான் எங்கள் ஊர் சைடும் உனக்கு பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். சரி மாமா, நான் முடிஞ்ச அளவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ கிளம்புறீங்க என்னென்னு பேசியிருந்தப்போ, நாளைக்கு காலைல கிளம்புறோண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் மாமா இருந்துட்டு போகணும்? இல்லை, கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்குடா, நாங்கள் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மாமா, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே சொல்லிட்டேன், நான் காலையில் நான் சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன், அவங்களாம் வந்து சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நகை எடுக்கணும், அதாவது அத்தை பொண்ணு கல்யாணங்கிறதுனால நகை எடுக்கணுண்டா, ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம சார்பில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ எவ்வளோமா பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ண, நான் உனக்கு பணம் தந்துடுறேம்மா அப்படின்னேன். ஆனால் நம்ம அக்காவுக்கு இவ்வளோது பண்ணியிருக்காங்கடா, அதோட கொஞ்சம் கூட தான் செய்யணும், ஏன்னா உனக்கு கல்யாணம் வச்சா அவங்க வந்து திருப்பி செஞ்சுருவாங்க அப்படின்லாம் அம்மா சொல்லிட்டு தாங்க, அதை அவங்க செய்கிறாங்க, செய்யலம்மா, நம்ம கடமைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து நான் சொன்னேன். சரினா நம்ம நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வருவோனாக அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லாமே அவங்களுக்கு தேவையான புடவை நகை எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பையன் சம்பாரித்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணுறா, ஏன்னா அப்பாவை வந்து கேட்டுகிட்டு இருந்தால் அவர் வந்து ஒரு மாதிரி சொல்வாருங்கிறதுனால இதெல்லாம் இப்போ இவ்வளோது இதுக்கு அப்படிலாம் கேட்பார், ஆனால் வந்து நம்ம பையன் வந்து காசு கொடுக்குறதுனால இந்தளவுக்கு நம்ம செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தாங்க. பைக்கில் வரப்போ, நீ கல்யாணத்துக்கு எப்படா வர, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன், அப்பாவும் நானும் போயிடுவோம், அப்புறம் நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ, எங்களோட முடிஞ்சா வா, இல்லைனா ஒரு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடினாச்சும் நீ வந்துடணும், இல்லைனா மாமாத்தையெல்லாம் கோச்சுக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு